அந்யாங்க ஆமி எல்லாம் இப்போ தான் இருக்கீங்க. ஹோப் சார் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அடிக்டிவ் ட்ரக் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ போன பார்ட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிமின் ரொம்ப பொசசிவ் ஆகி யோனை வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு அங்கே யோன் ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அவன் சொல்வான், இந்த மாதிரி நீ எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அவனை பார்க்கணும், நீ எந்த பையன்கிட்டே க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப வந்து ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பான். ஜிமின் வந்து ரொம்ப ஒப்சஸ்டாக இருக்கான் யோன் மேலே அப்படின் மாதிரி யோனுக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ அதோட தான் முடிச்சிருந்தோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோனும் ஜிமினும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்து ஜெனி வந்து கூப்பிட்டுருப்பா யோன் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. பட் வந்து அப்படியே ஜிமின் வந்து ஜெனி பார்த்து முறை முறைன்னு மறைப்பான். ஸோ அதை பார்த்து அது டேங்கும் நோட் பண்ணிவிட்டு, சரி யோன் நீ வந்து அவங்க கூட கொஞ்சம் இரு அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னால, சரி வா போகலாம் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் கூப்பிட்டு போயிருப்பான் அங்கேருந்து. யோனும் எதுவுமே சொல்லாமல் வந்து அப்படியே அமைதியே வந்துட்டுருப்பா. ஸோ வந்துட்டு காரில் ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க நைட் டைம். ஸோ கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருக்குது. ஜிமின் தான் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். யோன் எதுவுமே பேசாமல் வெளியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இன்றைக்கி நடந்த விஷயந்தான் அவளுக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டே வந்துட்டுருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிமின் குக்கெலாம் பண்ணுறான், யோனுக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்டுறான், யோனும் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஜிமின்க்கு அவள் ஃபீட் பண்ணி விட அப்படியே கொஞ்சம் பேசி பேசி அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் மறந்து வந்து இப்போ நார்மலாக மறுபடியும் அதே மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ நைட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. யோனுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி கால் 911. ஸோ அந்த மூவி வந்து பார்த்துட்ருக்காங்க. அது ஜிமின்க்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே மூவிலாம் பார்த்துட்டு அந்த நைட் அப்படியே தூங்கிட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து யோன் எந்திரிக்கிறா, பக்கத்தில் ஜிம்மினா காணோம். ஜிம்மினா சிம் சிம் எங்கே இருக்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா. பட் வந்து ஜிம்மின் எங்கேயுமே காணோம். ஸோ அப்படியே வந்து வெளியில் வந்து பார்க்குறா, வெளியில் எங்கேயுமே இல்லை, ஹால்லேயும் இல்லை கிச்சன்லேயும் இல்லை. அப்புறம் தான் வந்து ஜிம்மினோட மியூசிக் ரூம் போகிறா. ஸோ அங்கே தான் அவன் இருக்கான். அது வந்து சவுண்ட் ப்ரூஃப். ஸோ தட் வந்துட்டு வெளியிலேருந்து எந்த சத்தம் போட்டாலும் உள்ளே கேட்காது. அதுங்காட்டி வந்துட்டு உள்ளே தான் வந்து மியூசிக் ஏதோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ லாங் டைம் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஜிமின் வந்து மறுபடியும் மியூசிக்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வந்து ஜிமின் வந்து ரிலீக்லாம் அல்லது மியூசிக் அங்கே பாடிட்டு இருக்கான். அவன் கண்ணை மூடி பாடுறான். கண்ணை மூடினா வந்துட்டு அப்படியே யோன் ஞாபகம் தான் ஃபுல்லாக. அவள் கூட வந்து குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாமே அப்படியே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. அவள் நினச்சிட்டே ரொம்ப ஹாப்பியாக அந்த சாங்கையும் வந்து பாடுறான். ஸோ ரொம்ப நல்லா பாடிட்டுருக்கான். இந்த பக்கம் வந்து யோனும் அதை நின்று பார்த்துட்ருக்கா. அவனோட அந்த ஏஞ்சலிக்கான வாய்ஸ் வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அவள் இப்போ தான் கேட்குறா. மீன்ஸ் ரியலில் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் கேட்குறது இப்போ தான். செல்ஃபோனில் அந்த மாதிரிலாம் நிறையா கேட்டிருப்பாள். பட் இப்போ பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் கேட்குறது அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மூமெண்ட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினும் வந்து அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து கண்ணை திறக்கிறா. முன்னாடி யோன் தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே வந்து அவனுக்கு ஒரே ஹாப்பினஸ் தான். நம்ம பிடிச்ச பர்சன் நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஜிமினுக்கும் அதே ஃபீல் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஜிமின் வந்து அந்த பாடின சாங்கெல்லாம் யோனும் ஜிமினும் சேர்ந்து வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை கேட்க கேட்க வந்து யோனுக்கு ஃபுல்லாக ஹாப்பினஸ் தான். ரொம்ப அப்படியே மெல்ட்டிங்காக இருக்குது அந்த சாங் ஃபுல்லாக. அப்படியே ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஜிமின் வா தூங்கலாம், கொஞ்ச நேரம் எனக்கு தூக்கமாக வருது பாப்பா, ப்ளீஸ் வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கா. ஸோ ஜிமினும் வந்துட்டு ஓகே பாப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோனை வந்து பேபி மாதிரி அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். யோனு வந்துட்டு அவள் லெக்ஸை வந்துட்டு ஜிமினோட வயசை சுற்றி வந்து போட்டுக்கிறா. அப்படியே வந்து அப்படியே கோலார் பியர் மாதிரி வந்து தொங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஜிமின் அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவனும் பக்கத்தில் படுத்துக்கிறான். அப்படியே வந்துட்டு பாப்பா பாப்பா எனக்காக ஒரு பாட்டு பாடேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இப்போ தானே பாடினேன் கேட்டால அப்படின்னு ஆமாம் கேட்டேன், ஆனால் அது நீ எனக்காக இவ்வளோ பக்கத்தில் இப்படி ஹக் பண்ணிட்டலாம் பாடலே, எனக்கு இப்போ எப்படி பாடணும் ப்ளீஸ் 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 ஜிமினா எனக்கு ஒரே ஒரு பாட்டு, ஒரு ரெண்டு லைன் போதும், நான் தூங்குற வரைக்கும் மட்டும் பாடணும், சீக்கிரம் சீக்கிரம் தூங்கிட்டேன், சரி ப்ளீஸ் 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 பாடு ஜிமினா அப்படி மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்போ வந்து ஜிமினு ரொம்ப வர வர நாட்டி ஆகிட்டு இருக்கேடி நீ, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு
அவளை அப்படி பக்கத்தில் இழுத்து நான் டைட்டாக ஹக் பண்ணிட்டு பாடுறான். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்காக பாட்டு பாடுறான். ஸோ அப்படியே வந்து கீழே குனிஞ்சு பார்க்கலாம், நீங்கள் ஆல்ரெடி தூங்கிட்டீங்க, நல்லா அவனை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அவனுக்கு ஒரே ஹாப்பினஸ் தான், உங்களுக்கும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கூட இருக்க ஒரு ஒரு மூமெண்ட்ஸும். ஸோ வந்து அப்படி டேஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு ஜிமின் மேலே இருந்த அந்த ஒரு பேட் நேம் எல்லாம் வந்து போய் ஜிமின் முன்னாடி மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப ஹாப்பியாக அவன் பண்ணுற எல்லா விஷயத்துமே ரொம்ப வந்து ரசித்து அவனோட 100% கொடுக்குறான். முன்னாடி மாதிரி அவன் இல்லை, ட்ரக் எடுத்துக்கிறது எதுவுமே இல்லை, நீங்கள் தான் அவன் ட்ரக்கு. உங்களுக்கு அவனுக்கு எப்போ இந்த மாதிரி நினைப்பு வந்தால் போதும், டக்குன்னு உங்களை ஒரு கிஸ் அடிச்சிருவான், அவ்வளோதான், அவனுக்கு அப்படி ஹாப்பியாகிடும். இதுதான் இதே மாதிரி தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு டேஸ்லாம். ஒரு பக்கம் உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பட் நீங்கள் எங்கேயுமே வெளியே போக முடியல. பிகாஸ் வந்துட்டு ஜிமீன் வந்து உங்களை எங்கேயும் போவேணாம், ஒர்க்லாம் நீ போவேணாம், நீ என் கூட இருந்தால் அதுவே எனக்கு போதும், ஒரு ஒரு மூமெண்ட்டும் நான் வந்து உன் பக்கத்துலேயே இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுங்காட்டி தான் நீங்களும் வந்துட்டு எங்கேயும் போகாமல் அவன் வீட்டிலே தான் இருப்பீங்க. அவனுக்கு டைம் கிடைக்கும்போது எல்லா நேரத்திலும் உங்களுக்கு கால் பண்ணுவான், வீடியோ கால் பண்ணுவான், அப்பப்போ டைம் கிடச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். உங்கள் கூட ஒரு ஹக்கு, ஒரு 5 minutes ஹக் பண்ணிவிட்டு, ஒரு 10 minutes கிஸ் பண்ணிவிட்டு, அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தால் அவனுக்கு அதுவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு 1 or 2 months வந்து பாஸ் ஆகிடுது. அண்டு ஜிமின் அண்ட் ஜங்குக்கு ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ண அந்த சாங்கும் வந்து ரிலீஸ் ஆகிடுது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஜிமின் வந்து இப்போ அவன் அந்த ஒரு ஜெல்லஸ் அவங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஜிமின்க்கு இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஜங்குக்கும் வந்துட்டு நீ அவனும் வந்துட்டு சரி, நான் ரொம்ப அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன், என் மேலே தப்பு தான், இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு உன் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து குட் பை சொல்லிட்டு போகிறான். ஸோ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம லைஃப்பில், மறுபடியும் எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாகிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அந்த வால்பேப்பரே நீங்கள் உங்களை தான் வச்சுருக்கான். ஸோ உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு சரி என் பாப்பாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் டயல் எடுத்தால் அதில் ஃபர்ஸ்டே உங்கள் நேம் தான் இருக்குது பாப்பான்னு சேவ் பண்ணி வச்சுருக்கான். டக்குன்னு வந்து எடுத்து கால் பண்ணிடுறான். ஒரு ரெண்டு ரிங் போனே டக்கு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜிம்மினா, இன்றைக்கி எப்படி போச்சு ஒர்க்கெல்லாம், எப்போ வருவீங்க வீட்டுக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மின் சொல்கிறான், ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுடி, இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டாங்க, தான் உட்காந்துட்ருக்கேன், உங்ககிட்ட பேசணும் போல் இருந்தது, சரி எனக்கு கிஸ் தான் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜிம்மினா 2 hours கூட ஆகலை நீ இங்கேருந்து போயிட்டு அதுக்குள்ளையா அப்படின்னு, ஏய் எனக்கு ஒரு மினிட்ஸும் உனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ட்ருக்கு, நான் என்ன பண்ணுறது, 2 hours ரொம்ப லாங் பீரியட், என்னால் முடியாதுப்பா, நீ மேலே டக்குன்னு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிம்மினா நீ மதியம் இப்படிதான் வீட்டுக்கு வருவீங்களா, அப்போ தரேன் ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க. அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு இப்போ வேணும், இப்போனா இப்போவே தா, நான் வெயிட் பண்ணிருக்கேன்டி, என்ன உனக்கு கிஸ் தானே கேட்ட வேறன்னு கேட்டேனா, ம் சீக்கிரம் தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஓகே ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிஸ் கொடுத்துறீங்க. அவனுக்கு அப்படியே ஒரே ஹாப்பினஸ் தான், அந்த ஃபோன் கிஸ் தான் அப்படின்னாலுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அப்படியே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்மைல் தான் சார்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக, அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சேர்ட்டி பொண்டாட்டி, அம்மா எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படிங்க மாதிரி கேட்டுடுறான். ஜிம்மினா விளாட்றையா அப்படின்னு, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியாடி, அப்படின்னு விட்டு போயிடுவியா அப்படின்னு வந்து டக்குன்னு கேட்குறான். ஜிம்மினா அவனை விட்டுட்டு என்னால் போக முடியுமா, ஏன் இப்போல்லாம் பேசுகிற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சோகமாகிடுறீங்க. சரிடி சரி சரி பேசலாம்
அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜிம்மினா அப்படின்ட்டு இருக்கியா? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அவன் பிடிச்சிருந்தா அப்படி மாதிரி கேட்குறான். பண்ணணும்தான், ஆனால் நீ நார்மலாக இருந்தால் பண்ணியிருந்துருப்பேன். இப்போ என்ன, நான் நார்மலாக இல்லையா அப்படி மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை, நார்மலாக தான் இருக்கியா. நான் நீங்கள் ஐடில்ல சாரு, உங்களுக்கு நிறையா ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லோரும் ஜிம்மினா ஜிம்மினான்னு உங்களை தான் எப்போதும் நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ என்னால் எதுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின் தான். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி வெளியே தெரிஞ்சாலே அவ்வளோதான் ஜிம்மினா, நிறையா ப்ராப்ளம் வரும், கெரியரே ஸ்பாயில் ஆகிடும். என்னால் உனக்கு அது மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. அதான் டி, எனக்கு என் லைஃப்பில் நீ மட்டும்தான். நீ இல்லைன்னு வச்சுக்கவேன் இந்நேரம் நான் இந்த நிலமையில் நான் இருப்பேன் நீ நினைக்கிறியா? இன்னும் என்ன நேம் எப்போவோ ஸ்பாயில் ஆகிருந்துருக்கும், எப்போவோ என்னோடய கரியரே அப்படி இழுத்து மூடிட்டு எங்கேயாவது தெருவில் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் கொண்டுன்னா. நீ வந்ததுக்கப்புறம் தான் நீ எல்லாமே நார்மலாச்சு, உனக்கு தெரியும் தானே அது. நீ மட்டும்தான் இதுக்கெல்லாம் ரீசனா, இப்போ ட்ரக்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்க எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் ரீசன். ஆனால் நீ என்னடானா, நீ ஏன் கெரியரான்னு வந்தால் எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. யார் இருக்காங்களோ இருக்கட்டும், இல்லாட்டி போயிட்டே இருக்கட்டும், எனக்கு அதை பார்த்தா கவலை இல்லை. எனக்கு நீ மட்டும்தான் நீ தான் வேணும், உனக்கு தெரியும்ல நல்லா பேசிகிட்ருக்காதடி கடுப்பாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சரி பாப்பா, இதை பற்றி இப்போ பேச வேணாம், மேரேஜ் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு, இன்னும் நிறையா நிறையா லவ் பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஏன் மேரேஜ் பண்ணக்கப்புறம் லவ் பண்ண மாட்டேனா என்ன, அப்போ என்ன பண்ணிகிட்ருப்பேன், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்போவும் லவ் தான் பண்ணிட்டுருக்க போகிறோம். இருந்தாலும் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் அது வேறடி, அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதான் அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்கான். சரிங்க ஹபி, ஹஸ்பண்ட் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லை, கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. சரிடி சரிடி, ஆகும்னு எதாவது சொல்லி வாய மூடிட்டு வேண்டியது. சரி வை, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா சீக்கிரம் வந்துடுறேன், ஒர்க்கை முடிச்சா தானே அங்கே வீட்டுக்கு வந்து மித்த ஒர்க்லாம் பார்க்க முடியும் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்ன ஒர்க் வீட்டில் இருக்கா தான் நானே எல்லாம் பண்ணிவிடுவேனே அது மாதிரி சொல்கிறீங்க. நீ வீட்டு ஒர்க்லாம் பண்ணுவடி, ஆனால் உன் கூட செஞ்சு நான் ஒரு சில ஒர்க்லாம் பண்ணணும்ல நைட்டு, அதுதான் சீக்கிரம் வரணும் வேணாமா அப்படி மாதிரி சொல்லிருக்கான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாயிடுச்சு, சரி சரி வை வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறீங்க. அப்படியே ஷையாயிட்டு அப்படியே வந்துட்டு செல்ஃபோனை கையிலேயே வச்சுட்டு, சே ஏன் இவன் இவ்வளோ டர்ட்டி மைண்டடாக இருக்கான், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவனுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அதெல்லாம் நினச்சி பார்த்தா அவனே இப்படி சிரிச்சிட்ருக்கான், அச்சோ என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டில் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் அப்படியே வந்து நைட் ஆகிடுது. ஸோ வந்து நீங்கள் குக் பண்ணிட்ருக்கீங்க, காலிங் பெல் அடிக்குது, ஓப்பன் பண்ணால் ஜிம்மி நின்றுட்டுருக்கான், கையில் வந்துட்டு அப்படியே ஃப்ளவர் பொக்கே அப்புறம் ஏதோ பாக்ஸ்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். பார்த்தோன்னே ஜிம்மினா என்னது நீ அணியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி இப்படின்னு டக்குன்னு வந்து உங்களை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். டி 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 மூச்சு விட முடியல, ஏன்டா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ தெரிய வேண்டாமாடி நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு. காலையிலேருந்து எவ்வளோ மிஸ் தெரியுமா, மோதனே இடாச ஆச்சு உன்னோடய ஃபேஸ், இருந்தாலும் காணும் பாப்பா ஃபேஸை பார்க்க சோ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், நோஸ் ஐஸ், லிப்ஸ்னு எல்லா பக்கம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதில் நெக்கு போய் வந்துட்டு கிச்சு கிச்சு பண்ணிகிட்ருக்கான், அவன் நோஸை வச்சு ரப் பண்ணிவிட்டு. உங்களுக்கு அப்படியே ஒரே வந்து சிரிப்பு தான், ஈ ஜிம்மி ஜிம்மி போதும் 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 சிரிப்பு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் குக் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரக்குள்ளே நான் முடிச்சிடுவேன், சாப்பிட்டுட்டு அப்புறம்னா என்ன வேணாலும் பேசிக்கலாம் சரியா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க அவனை. அதுக்கப்புறம் அவனும் ஏண்டே தள்ளுற, அம்மளுக்காக நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு பெஸ்ட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. பார்த்துக்கலாம் ஜிம்மினா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே போகுது எங்கேயும் போக போகிறது இல்லை, என்னோட அன்பான என் பாப்பா அவன் பசியாக இருப்பான்ல, முதல்ல அவனுக்கு சாப்பாடு தரணும்ல, போங்க 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 சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டுருக்கீங்க அவனை. அவனும் சரிடி சரிடி போகிறேன் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். நீங்களும் போய் உங்கள் குக்கிங் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே வந்து பிளேட்டில் போட்டு நீங்களே அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. தினமும் நீங்கள் ஊட்டினாதான் சார் சாப்பிடுவார். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஊட்டிகிட்ருக்கீங்க, அவன் சாப்பிட்டுட்டே வந்து லேப்டாப்பில் கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். ஏண்டா ஜிம்மினா மார்னிங்லேருந்து அங்கே ஒர்க் பார்க்குறல்ல, இங்கேயும் வந்து இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு. இல்லடி கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க், அதை மட்டும் பண்ணனா வேலை முடிச்சுது, அப்போ நைட்டு உங்க கூட ஜாலியாக வந்துட்டு ஹக் பண்ணி தூங்குவேன், அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல அதான்
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். அப்புறம் நீங்களும் வந்துட்டு பாப்பா இந்த ஆ காமி ஆ ஆ ஆ அப்படின்ட்டு இருக்கீங்க, அவன் ஆவே காமிக்க மாட்டேன்றான். பாப்பா ஆ காமிடா அப்படின்னே, இன்னைக்கு ஸ்கூலாக அப்போ தான் நான் ஆ காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ இதெல்லாம் ஓவர் ஜிம்மினா, காலையிலேருந்து எத்தனை கிஸ்ஸு அப்படின்னு நினையே, நீ எனக்கு 1000+ கிஸ் கொடுத்தாலும் எனக்கு பத்தாதுடி, ஒரு ஒரு நிமிஷமும் நீ கொடுத்துட்டே இருக்கணும், நான் வாங்கிட்டே இருக்கணும், அதான் குடு குடு சீக்கிரம் கூட நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் வந்து சீக்கா கிஸ் கொடுத்தா என்ன தித்து, நான் என்ன பாப்பாவா, சீக் கிஸ்லாம் எனக்கு வேணாண்டி, இங்கே கொடு இங்கே பாரு ஊ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லிப்ஸை வந்து பவுட் பண்ணி வச்சிட்ருக்கான். அச்சோ கியூட்டி மூச்சி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே கிஸ் பிரேக் பண்ணலான்னு போகிறக்குள்ள வந்து அவங்க பேக் நிற்க பிடிச்சி அவன் டைட்டாக வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அவன் கிஸ் பண்ணால் விடுவானா, அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு கிஸ்ஸு, உங்களுக்குலாம் மூச்சே விட முடியலை, டி 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 கொன்றாதடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அவனே அப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு என்னடி மூச்சு விட முடியலையா, ஆமாண்டா லூசு பயல இப்படியா கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூச்சு விட்டுட்ருக்கீங்க நீங்களும். இது ரொம்ப பிடிச்சிருக்குடி நீ இப்படி பண்ணுறது, நான் இப்படி பண்ணும்போது நீ இப்படி கிஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி மூச்சு விட முடியாமல் அப்படியே பேசுவ தெரியுமா, அதெல்லாம் அந்த மூச்சு விட அந்த சத்தம் கூட எனக்கு அப்படியே மியூசிக் மாதிரி இருக்குடி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுங்கிறது தான் அதை பண்ணிகிட்டே இருப்பேன். அச்சோ பாவம் பாப்பா கண்ணெல்லாம் சவந்து போச்சு, சோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிலெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். போதும் போதும் சீக்கிரம் சாப்பிடு, நான் அப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மறைக்கிற மாதிரி ஆக்கெல்லாம் பண்ணிட்ருக்கீங்க. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ நைட் எப்போதும் போல அப்படியே வந்து படுத்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஜிமீன் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, டி பாப்பா நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவ வந்து ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, ஜிம்மினா அலாட்றையா, நம்மளுக்கு மேரேஜ் ஆகலடா அப்படின்னு. மேரேஜ் இருக்குடி உனக்கேமா நம்பிக்கை இல்லையா, நான் விட்டு ஓடி போயிடுவேனா என்ன அப்படின்னு நானே, என்ன அப்படி சொல்லிட்ட, நீ என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் எனக்கு தெரியும் அது, இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் என்னடி சும்மா மேரேஜ் அப்படின்ட்டு, அதெல்லாம் ட்ரஸ்ட் இல்லாதவங்க பண்ணுவாங்க, ஏன் பண்ணிட்டு அப்புறம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல அப்படின்னே, ஆமாம் அது வேற இது, அது வந்துட்டு ஜிமின் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த மேரேஜ்லாம் பண்ணி தான் அவன் மேலே ட்ரஸ்ட் வரணும் அப்படிலாம் இல்லைதா, ஆனால் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்குள்ளே அவங்க அவங்கள டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றான். ஸோ அப்படியே வந்து கீழே நெக்கில் போய் அப்படியே வந்து லைட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு உங்கள் இயர் லாப்பில் வந்துட்டு அங்கேயும் கிஸ் பண்ணுறான், லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் மான் பண்ணுறீங்க அவனையும், டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி உன்னை விட்டால் எனக்கு இந்த வேர்ல்டில் வேறு யாருமே இல்லை, நீ தான் எல்லாம் அப்படின்னு உனக்கே தெரியும்ல. ஸோ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அன்சிப் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு ஜிமின் லவ் யூ மோர், நீ எனக்கு எவ்வளோ லவ் கொடுத்தாலும் எவ்வளோ பெயின் கொடுத்தாலும் அன்றைக்கி நீ கேட்டால தாங்கிப்பியான்னு, நான் ரெடிடா தாங்கிக்க, நீ பக்கத்தில் இருந்தால் அதே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஐஸை ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம்டா. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.